இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நல்ல சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. 40 சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த சங்கீதத்தை எழுதும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்னை தொட்டுகிற வார்த்தையாக இருந்தது. நிறைய பேர் நம்ம எதாலும் சொல்லும்போது அதை காது கேட்காத மாதிரி இப்படி போயிடுறாங்க, அவங்க காதலே விழுறதில்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், என்னுடைய சத்தத்தை கேட்பாரான்னு சொல்லி நினச்சிருந்தேன். அவர் எப்படி என் சத்தத்தை கேட்டார்? என்னிடமாய் சாய்ந்து அவருடைய காதை என் பக்கத்தில் கொண்டு வந்து சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதோடு நிறுத்தினாரா? பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. நம்ம எவ்வளோ பேர் பயங்கர குழியில் இருக்கிறோம் தெரியுமா, உழையான சேற்றில். ஆனால் நம்முடைய சத்தத்தை கேட்டால் அவர் அங்கே நம்மளை விட்டுட்டு போகிறவர் இல்லை. பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்துன்னு தூக்கி எடுத்து அப்படி வச்சுட்டு போகிறவும் இல்லை. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறார். நம் தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணணும்? அவரை துதிக்கிற புதிய பாட்டு. ஏன் அப்படி காணப்படணும்? குழியிலிருந்த நம்மை, உழையான சேற்றிலிருந்த நம்மை தூக்கி எடுத்து நம்ம அவர்கிட்ட சத்தம் போட்டு கூட சொல்லலை, நமக்கு நம்மிடமாய் செவியை சாய்த்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு, கூக்குரலை கேட்டு அந்த உழையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் கால்களை அடிகளை நான் நிற்கிற இடத்தை உறுதிப்படுத்தி அது நிமித்தமாய் நான் துதிக்கிற தேவனை துதிக்கிற புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். இன்னைக்கு எவ்வளோ பேர் சொல்ல முடியும் என்னுடைய வாயில புது பாட்டு இருக்கிறது? அது தேவனை துதிக்கிற பாட்டு. நீங்கள் பிரசங்கம் பண்ண தேவையில்லை, தேவனை துதிக்கிற புதிய பாட்டு நீங்கள் பாடினால் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். இது நமக்கு தரப்பட்ட ஊழியம். எது நமக்கு தரப்பட்ட ஊழியம்? கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது, தேவனை துதிக்கும் புது பாட்டை பாடுவது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியம். அதை செய்யும் பொழுது அநேகர் அதை கண்டு, எதை கண்டு? நாம் துதிக்கிறது கண்டு. பயங்கர குழியில் கிடந்தானே, உளையான சேற்றில் இருந்தானே, எப்படி துதிக்கிறான் பாருன்னு சொல்லி நம்மை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். இந்த காலையில் அப்படிப்பட்ட ஒரு புது பாட்டு என் வாயிலும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக எனக்கு அனுபவத்தோடு சொல்ல முடியும். நான் குழியில் கிடந்தேன், தூக்கி எடுத்தார், உயர நிறுத்தினார், வாயில புது பாட்டை தந்தார். எனக்கு தந்தவர் உங்களுக்கும் நிச்சயமாய் தருவார். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுமா? பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம். தந்த இந்த நல்வாரத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் சாய்ந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவனை துதிக்கும் புது பாட்டினாலே என்னையும் எங்களை நிறைத்து அதன் நிமித்தமாய் அநேகர் பயந்து உம்மை நம்பும்படியாய் நீர் உதவி செய்கிறார்கள். அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய கணம் எல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். God bless you abundantly with the joy of singing a new song in your life today and every day. Amen and Amen.